ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டீலெட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 508, 509, 510 யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கு பிளாக் வைஸாக யூனிட் வைஸாக MCQs 2 mark, 5 mark, 10 mark எல்லாமே வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 509 வந்து நம்ம ஒரு 15 MCQs வந்து நம்ம வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் வந்து யூனிட்டில் அந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நென்ன வந்து நிறைய MCQs இருக்குது, அந்த ரிமைனிங் இருக்குது MCQs, அதே மாதிரி 5 mark, 10 mark அதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, அதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே டீல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ எக்ஸாம் 506, 507 வந்து எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. அதனுடைய பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஃபெயிலாக இருக்கீங்க இல்லை வந்து எழுதாதவங்க திருப்பி எழுதணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்துச்சுன்னா நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதை அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு அந்த 501 505 கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த டைம் டேபிளோட சேர்த்து தான் 506, 507 வந்து ஒரே மாதிரி எக்ஸாம் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 509 யூனிட் பிளாக் 1 யூனிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 15 வந்து நம்ம ஆன்சரோட பார்த்துருக்கோம் சரிங்களா. எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு 15. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீதே இருக்க ரிமைனிங் கொஸ்டின் அதனுடைய ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம். 16 கொஸ்டின் ஏற்கனவே 15 பார்த்துருக்கோம். இப்போ 16 கொஸ்டின். ஜேம்ஸ் ஹை தானாக மற்றும் பரஸ்பர செயல்பாடுகளுடைய உடல் மற்றும் இயல்பான தூண்டுதல்களின் உருவாகும் சமூக வினைகளின் கற்றல் மற்றும் ஆய்வுகளே சமூக வினைகளின் கற்றல் மற்றும் ஆய்வுகளே சமூக அறிவியலாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 times வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானாக மற்றும் பரஸ்பர செயல்பாடுகளை உடல் மற்றும் இயல்பான தூண்டுதலில் உருவாகும் சமூக வினைகளின் கற்றல் மற்றும் சமூக வினைகளின் ஆய்வுகளை சமூக அறிவியல் ஆகும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 mark கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து 5 mark வந்து ஒருவேளை கொஸ்டின் வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு இல்லைங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 mark கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 mark கேட்குறாங்கன்னா இந்த கூட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டரை கூறியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஹை. இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இடையில வந்து நாங்கள் இந்த MCQs வந்து எப்படி கேட்பாங்க, 5 mark, 10 mark எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டான ஏதாவது ஏதோ கிண்ட்ஸ் எதாவது கொடுத்துருப்போம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். 17th கொஸ்டின். சமூக இயல் என்ற ஒரு கருத்தாக்கானது சமீப காலத்தில் டேஸ் தோன்றிய ஒன்றாகும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டில் தோன்றிய ஆண்டு அப்படின்றாங்க 1916 இல்லை அப்படின்னா சமூக இயல் என்ற ஒரு கருத்தாக்கமானது டேஷ் தோன்றிய ஒன்றாகும் அப்படின்னா சமீப காலத்தில் தோன்றிய ஒன்றாகும் அப்படின்னு எழுதுங்க. அதாவது சமீப காலத்தில் இயல் என்ற ஒரு கருத்தரங்கம் டேஷ் ஆண்டு உருவாக்க தொடங்கப்பட்டதுன்னா 1916 இயர் தான் முக்கியம், இயரை வந்து நீங்கள் ஞாபகம். 18th கொஸ்டின். டேஷ் என்ற பதம் காந்திஜியின் அடிப்படை கல்வி தோன்றியது முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னாங்கன்னா இந்தியாவின் சமூக இயல். ஓகேங்களா, இந்தியாவின் சமூக இயல் என்ற பதம். அதே மாதிரி இந்தியாவின் சமூக அடுத்து இதே வந்து இன்னொரு விஷயம், இந்தியாவின் சமூக இயல் என்ற பதம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. இந்தியாவின் சமூக இயல் 1937 ஆண்டு டேஷால் அறிமுகப்படுத்தினா காந்திஜியின் அடிப்படை கல்வி தோன்றியது. ஓகேங்களா, யாரால்னா காந்திஜியின் அடிப்படையை வைத்து. 19th கொஸ்டின். ஜான் வி மைக்கேல் அவர் என்ன அவருக்கு கூறிய கூட்டு தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கூட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை படிச்சுங்க. ஏன்னா வந்து இடையில உங்களுக்கு 5 mark கேட்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 mark கேட்குறாங்க. அதே மாதிரி நிறையா வந்து அதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுவும் MCQs கட்டாயம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். சமூக இயல் படிப்பானது மனிதன் மற்றும் அவர் சார்ந்த சமூக மற்றும் இயற்கை சூழலுடன் அவனுக்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்குகிறது அப்படின்னு கூட்டு அந்த கூட்டரை கூறியவர் யார் அப்படின்னு MCQs கேட்டாங்கன்னா ஜான் வி மைக்கேல். ஓகேங்களா, ஜான் வி மைக்கேலின் கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா 5 mark ஜான் வி மைக்கேல் வந்து 5 mark கேட்குறாங்க அப்படின்னா ஜான் வி மைக்கேல் யார் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அது வந்து இந்த கூற்று வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கூற்று என்னன்னு எழுதிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் இயர் எழுந்ததுக்கு அதே மாதிரி அவர் யார் என்று கூறினா அது வந்து ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. இது வந்து 3 mark கொடுத்துருவாங்க, 5 mark வந்து நம்ம ஃபுல்லாக வாங்கிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு டைம் மிச்சமாகும். பேஜெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு காபேஜில் முடிச்சிடலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதணும்னா நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 20th கொஸ்டின். டேசாம் நூற்றாண்டில் பெரும் பகுதியை முன்நவீன காலம் ஆட்கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 17th, 18th நூற்றாண்டுகளில் பெரும் பகுதியை முன்நவீன காலம் ஆட்கொண்டது. ஒருவேளை வந்து 17th, 18th நூற்றாண்டில் பெரும் பகுதியை டேஷ் ஆட்கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்நவீன காலம்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஷின், இதனால தான் வந்து நாங்கள் உங்களை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்ன சொல்கிறோம் கேளுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு எம்சிக்யூஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்களா. அதான் 17, 18, 19 டேஷ் பெறும்போது வந்து ஆட்கொள்ளப்படுறதுனா முன் நவீன காலம் சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து 18, 19, 20, 21 டேஷ் தொடங்கியது, நவீன உலகம் தொடங்கியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவீன உலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 18, 19, 20, 21 சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் கேட்குறாங்கன்னா நவீன உலகம் தொடங்கிய ஆண்டு 18, 19, 21, 25, 30, 35 அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 20, 21 இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 18, 19 செலக்ட் பண்ணுங்கள். இல்லை 18, 19 கொடுக்காம 20, 21 கொடுத்தாங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஏதாவது ஒரு இயர் கூட்டிகிட்டு ஒரு இயர் வச்சு தான் கேட்பாங்க. 22வது கொஸ்டின், டீலர்ஸ் குழு 1996 சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தியுள்ளது. சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது டேஷ் அப்படின்னா டீலக்ஸ் குழு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் குழு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இல்லை தொடங்கிய ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1996. இதிலே பார்த்தீங்கன்னா மூணு டைப் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா பார்த்து ஸ்டடி பண்ணிங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து மல்டிபிளாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா 2 மார்க்கு 5 மார்க் 10 மார்க் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டீலக்ஸ் குழு அவர்களின் கூற்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கூற்று யூஸ் ஆகும், அதே மாதிரி ஆண்டு உருவாயிரும் சரிங்களா. இதில் வந்து நம்ம 3 மார்க் 5 மார்க் வந்து எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் யூஸ் ஆகும். தேசிய கலைத்திட்டம் கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எல்லாம் செலக்டடாக கேட்கணும்னு சொல்லுவோம். நாங்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் செலக்டடாக இம்பார்ட்டண்டான ஒரு எம்சிக்யூஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வெத்தும் ஃபுல்லாக 2 மார்க் வந்தீங்களா எம்சிக்யூஸ் ஃபுல்லாக வித் ஆன்சரோட நாங்கள் ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி இயர் வந்து கேட்குறாங்கன்னா ஏன்னா எம்சிக்யூஸ் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் இயர் பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு 50 to 100 கொஸ்டின் வந்து வித் ஆன்சரோட எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். டேஷ் என்பது அறிவு விழிப்புணர்ச்சியை குறிக்கிறது, மறுமலர்ச்சி என்பது அறிவு விழிப்புணர்ச்சியை குறிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையால் கருதப்படுகிறது துணை கூறுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு கின்ஸ்மா தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் என்னென்ன பண்ணுது, தேசிய கல்வி கொள்கையால் கருதப்படுகிறது துணை கூறுகள் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கத்தின் வரலாறு, அரசியல் அமைப்பின் கடமைகள், இந்தியாவின் பாரம்பரியம் பண்பாடு கொண்ட விழுமங்கள், சமத்துவம், ஜனநாயகம், சமய சார்பின்மை, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சிறு குடும்ப நெறிமுறைகள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னா தேசிய கல்வி கொள்கை என்றால் என்ன, அதன் கருத்துக்கள் மற்றும் துணை கூறுகள் என்ன அப்படி கேட்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி 7 பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டாவே உங்களுக்கு கட்டாயம் வந்து 5 மார்க் வாங்கிடலாம். மீது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து இதை பற்றி ஒவ்வொரு பற்றியும் சின்ன சின்ன கின்ஸ் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைனில் கொடுத்தா நம்ம ஃபுல் மார்க் 10 மார்க் வாங்கிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கிற கொஸ்டின்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 5 மார்க் 10 மார்க் வந்து ஃபுல்லாக வாங்க முடியும். அதே மாதிரி சிறு கூறுகள் அதாவது கருதப்படுகின்ற துணை கூறுகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 7 பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி அடுத்து 5 மற்றும் 10 மதிப்பெண் வினாக்கள், 5 மார்க் 10 மார்க் வந்து செலக்டடாக எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றத நம்ம அந்த பிடிஎஃப் புக்கு இருக்கு பார்த்தீங்களா, 509 Black 1 யூனிட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்களாக வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா வந்து பிடிஎஃப் புக்கில் வந்து எந்தெந்த பக்கத்தில் வந்து அதனுடைய ஆன்சர் இருக்குது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமூக அறிவியல் பரிமாணம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து விடை வந்து என்ன பார்த்தீங்கன்னா 509 தொகுதி 1 வந்து தமிழ் புத்தகம் பார்த்தீங்களா, அதில் பிடிஎஃப் புக்கில் பக்கம் 3 to 6 இந்த 3 to 6 இருக்க பக்கத்தை படிச்சிங்க அப்படின்னா இந்த சமூக அறிவியல் பரிமாணம் அப்படின்றத 10 மார்க் இதை ரிலேட்டடாக கேட்குற 10 மார்க் 5 மார்க் 2 மார்க் எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ண முடியும், நம்மளால் எழுத முடியும். செகண்ட் கொஸ்டின், சமூக அறிவியல் கருதுவதாக இயல்புகள், இது வந்து பார்த்தீங்கன்னா 509 அந்த Black 1 வந்து பார்த்தீங்கன்னா page number 6 to 8 இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஜ் நம்பர் வந்து 6வது பக்கத்துலேருந்து 8வது பக்கம் வந்து படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதை தவிர அது ரிலேட்டடாக இருக்க எம்சிக்யூஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். 3வது கொஸ்டின், சமூக அறிவியல் மற்றும் சமூக இயல் இரண்டிற்கும் நடைமுறையில் ஒப்புமைகள் மற்றும் வேற்றுமைகள், இந்த மாதிரி ஒற்றுமை மற்றும் வேற்றுமை கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறை குறைகள் எழுதினாவே அதை ஒற்றுமை அதுதான். அதனால் அதை மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னாவே அந்த ஒரு சில பாயிண்ட் நம்ம வந்து 7, 10 மார்க் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் எழுதணும் போது, ஏன்னா வந்து நிறையில் 10 பாயிண்ட் இருக்கும், குறையில் 10 பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒற்றுமை வேற்றுமை இதுலேயும் 10 இருக்கும், மொத்தம் வந்து நம்ம 20 பாயிண்ட் கணக்கு பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அதை கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஃபுல் மார்க் 10 மார்க் கொடுப்பாங்க.
இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா 509 பிளாக் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 14 பக்கத்துலேருந்து 10 பக்கத்துலேருந்து 14 பக்கம் வரைக்கும் அதனோட ஆன்சர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அதை ஃபுல் மார்க் நம்ம வாங்குறதுக்காக யூஸ் ஆகும். 4 க்வெஸ்சன், சமூக இயலின் கருத்தாக்கம். இதை வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 509 பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஒன்ல 8-10 அந்த பக்கத்தை படித்தோம் அப்படின்னா சமூக இயல்களின் கருத்தாக்கத்தை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சதான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு வந்து ஒரு ரீட் விட்டால் போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி. 5 க்வெஸ்சன், முன் நவீன உலகின் சமூக அறிவியல். அதாவது முன் நவீன உலகின் சமூக அறிவியல் அப்படின்னாங்கன்னா முன் நவீன உலகின் சமூக அறிவியல் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது, எப்போ எந்த ஆண்டு, அப்புறம் முன் சமூக சமூக அறிவியல்னா சமூக அறிவியல் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பாயிண்ட் அவுட் பண்ணாவே நமக்கு 5 மார்க் கிடச்சிடும். இதை பற்றி ப்ரீஃபாக ஏதாவது உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா பக்கம் நம்பர் 1920 509 1920 பக்கத்தில் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது, ரீட் பண்ணிக்கங்க. 6 க்வெஸ்சன், உயர் தொடக்கப்பள்ளி கலைத்திட்டத்தில் சமூக அறிவியல் படிப்பதன் பொதுவான நோக்கங்களை குறிக்கோள்கள். இதே மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா பிட் க்வெஸ்சன் கேட்குற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க் க்வெஸ்சனில் சமூக அறிவியல் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன் பண்ணி எழுதிருங்க. அதுக்காக படிப்பதன் பொதுவான நோக்கங்கள் என்ன அப்படின்றத பாயிண்ட் போட்டு எழுதுங்க. பாயிண்ட் பண்ணி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு சப்டேட்டிங் போட்டு சப்டேட்டில் போட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 பக்கத்துலேருந்து 18 பக்கம் வரைக்கும் இருக்குது. இந்த 3 பக்கம் 4 பக்கத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த 10 மார்க் கிடைக்கும். நாட் ஓன்லி 10 மார்க், அதில் வந்து அது ரிலேட்டடாக 5 மார்க் எம்சிக்யூஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 7 க்வெஸ்சன், நவீன மற்றும் சமகால உலகின் சமூக அறிவியல். நவீன மற்றும் சமகால உலகின் அறிவியல்னா இதை வந்து நீங்கள் டேபிள் சம்பவம் பண்ணி நவீன சமூக அறிவியல் எப்படி இருக்குது, சமகால உலகின் அறிவியல் சமூக அறிவியல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் எழுதணும். இதில் வந்து ப்ரீஃபாக படிக்கணும் ஓரளவுக்குனா 20 பக்கத்துலேருந்து 23 பக்கம் வரைக்கும் 509 பிளாக் ஒன்ல 20 பக்கத்துலேருந்து 23 வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்றைய சமூக சூழல்களும் சவால்களும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 பக்கத்துலேருந்து 26 பக்கம் வரைக்கும் இதை ஸ்டடி பண்ணி பாருங்கள். கட்டாயமாக இது வந்து இந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு இந்த பார்ட்டில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இதில் வந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எம்சிக்யூஸ் 5 மார்க் 10 மார்க் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இன்றைய சமூக சூழல்களின் சவால்கள் ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க. கட்டாயமாக வந்து 25 என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இதில் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் உண்டு. 9 க்வெஸ்சன், பன்முக சமூகத்தில் சமூக அறிவியலின் நோக்கம். இது 5 மார்க் க்வெஸ்சன். இது வந்து 26 பக்கம் 27 பக்கம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இதுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம உங்களுக்கு யூஸ் ஆகும். சமூக அறிவியலின் பாடக்கூறுகள் உள்ளடக்கிய பாடப்பகுதிகள். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த மாதிரி பாடக்கூறுகள் உள்ளடக்கிய அப்படி உள்ளடக்கிய இந்த மாதிரி ஏதாவது கிண்ட்ஸ் இதை வந்து கிண்ட்ஸ் எடுத்துட்டு உள்ளடக்கின்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறைஞ்சது 10 பாயிண்ட் எழுதிங்கன்னா ஃபுல்லாக நமக்கு 10 மார்க் வாங்கிடலாம். நீங்கள் வந்து பேரா பேராக எழுதுகிற விட பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதினீங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க்கும் கிடைக்கும். இது வந்து நம்ம பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 27 பக்கத்துலேருந்து 31 பக்கம் வரைக்கும் இதனுடைய ஆன்சர் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்க. 11 க்வெஸ்சன், சமூக அறிவியல் பள்ளி அளவில் கற்பிக்க வேண்டிய பாடக்கூறுகள். ஸ்கூல் பேஸில் வந்து சமூக அறிவியல் வந்து எப்படி நம்ம சோசியல் வந்து ஸ்கூலில் வந்து எப்படி நம்ம வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு கேட்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஓன் தாட்டில் எழுதுங்க. நம்ம அஸ் அ டீச்சராக வந்து நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம அஸ் அ டீச்சராக ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி க்வெஸ்சன் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஓன் தாட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். 12 க்வெஸ்சன், சமூக அறிவியல் பல்துறை மற்றும் ஒருங்கிணைந்த கண்ணோட்டம். இது வந்து வேணா 33 பக்கத்துலேருந்து 36 பக்கம் வரைக்கும் ஸ்டடி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் பிடிஎஃப்க்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டடி பண்ணாமல் இருக்கணுன்றக்கா தான் உங்களுக்கு வந்து இடையில இடம் கின்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாயிண்ட் ஒன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் முன்சொல் 3 டைம்ஸ் பாருங்கள். ஏன்னா வந்து எந்தெந்த பிளாக்லேருந்து எந்தெந்த யூனிட்லேருந்து நமக்கு வந்து செலக்டட் எம்சிக்யூஸ் கேட்பாங்க, எது இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் 10 மார்க் வந்து நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க் மட்டுமே நம்ம வந்து அவனாவே நம்ம வந்து கிட்டத்தட்ட பாஸ் ஆகலாம். 10 மார்க் 5 மார்க் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 20 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎல்எட் பயில கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தப்பட டீடெல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 508 509 510 ரிமைனிங் இருக்க பிளாக்கில் யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் எம்சிக்யூஸ் 5 மார்க் 10 மார்க் என்னான்னு சொல்லி க்வெஸ்சன் வித் ஆன்சரோட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக எம்சிக்யூஸ் மட்டும் தனியாக எடுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ரிவிஷன் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். இதை நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ரிவிஷன் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் கிளான்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் நல்லா மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.